எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சாம் வெப் சர்வீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப 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 நாளாக ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருந்தோம். டிரைவர் போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ ஆல்ரெடி ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெண்டாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இந்த எக்ஸாமினர் ரீடர் அப்போ ப்ளஸ் மற்ற போஸ்டிங்க்கு எல்லாருக்குமான ரிசல்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு வெளியிட்டாங்க. இப்போ தான் ஜஸ்ட் நான் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 154/2022 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் ரீடர் எக்ஸெட்ரா இந்த சபார்டினேட் கோர்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த துணை நீதிமன்றங்களை காலியாக உள்ள எக்ஸாமினர் ரீடருக்கான போஸ்டிங்க்கு வந்து ஆல்ரெடி வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டு ஸோ ப்ரொவிஷனல் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு ஜோன் ஃபாலோவிங் ஜோனில் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு சில மூணு டிஸ்ட்ரிக் வந்து கம்பைன் பண்ணி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷனுடைய வெரிஃபிகேஷன் நடக்கிற இடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மூணு டிஸ்ட்ரிக் இல்லை இண்டிவிஜுவலான டிஸ்ட்ரிக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாலோவிங் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரொவிஷனலி ஷார்ட்லிஸ்டட் for the certificate verification to be conducted in the following zones on 27/12/2022 Tuesday and 28/12/2022 Wednesday 27 certificate verification நடக்குது. ஸோ அதில் வந்து கீழே சொல்லியிருக்கிற ஜோனில் சென்னை ஜோன்னா அதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணு டிஸ்ட்ரிக்டும் வந்து சென்னையில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ இவங்கெல்லாம் இங்கே போயிடணும். அதே மாதிரி மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஜோன் வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த சென்னை ஜோனில் பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட் மெயின் பில்டிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை 6104. இது வந்து டேட் வந்து உதாரணத்துக்கு இது போக சென்னை ஜோன் பார்க்குறோம். டேட் வந்து 27 டியூஸ்டே அன்னைக்கு காலை 9 வந்து அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் அதில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பர். அப்போது இங்கே பாருங்கள் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்களோ ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து நோட்டிஃபிகேஷனில் அது டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ சென்னை ஜோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 69 27 அதே மாதிரி ஃபஸ்ட்டு எந்த டேட் சொல்லியிருந்தாங்க டியூஸ்டே 27 ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து மொத்தம் 69 பேர் கூப்பிட்ருக்காங்க சிவிக்காக. அடுத்து வந்து அதே 27 1:30 ஈவினிங் செஷனில் வந்து ஒரு இது எத்தனை ஒரு 70 பேர் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து 28 சென்னை ஜோனில் 28 மார்னிங் 9:30 வந்து திரும்பியும் வந்து ஒரு 28 நிறைய கொடுத்துருக்காங்க. 120 பேர் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 28 ஈவினிங் செஷன் 1:30 அப்போ வந்து அதில் வந்து மொத்தம் ஒரு 110 பேர் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. சரிங்களா, இவங்க எல்லாருமே சிவிக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட்டிருக்காங்க. மொத்தம் 110 பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து செப்பரேட் வேகன்சி இருந்துச்சு. இவங்க எல்லாருமே போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதில் வந்து செலக்ட் ஆன எல்லாருக்கும் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி இதே இது இல்லாமல் இது அடிஷ்னலாக இந்த லெவல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதிட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்துக்கிட்டே ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே எல்லாருக்கும் இருக்குன்னு நம்புகிறேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற ஜோன்கெலாம் பாருங்களா கோயம்புத்தூர் ஜோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஜோன் கொடுத்துருக்காங்களா அது வந்து கோயம்புத்தூர் ஜோனில் கோயம்புத்தூர் ப்ளஸ் வந்து நீலகிரி இது வந்து கோயம்புத்தூர் ஜோனு அந்த வென்யூ கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள். ஏன்னா இயர் எண்டு, உங்கள் எல்லாருக்குமே நியூ இயர் வந்து நிச்சயமாக எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இயர் எண்டு, ஸோ நியூ இயர் வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களோட ஃபேமிலி எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப நன்றி. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எல்லாரும். ரொம்ப நன்றி. சரியான நேரத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கடவுள் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாரு. நம்ம வந்து அதுக்கான இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கான இன்புட் வந்து நிச்சயமாக கொடுத்துட்டே இருக்கோம்னா நிச்சயமாக கடவுளுக்கு வந்து கடவுளை விட நமக்கு வந்து யாரும் வந்து சரியான ஒரு முடிவை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவர் தான்
நமக்கு என்ன தேவையோ அதுவும் எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி என்ன தேவையோ நிச்சயமாக அதை கொடுப்பாரு. கடவுளுக்கு மிகவும் நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. இந்த ஃபுல் PDF-ம் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரா. ஓகே, ரொம்ப நன்றி. சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து வீடியோஸ் வந்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட மேக்ஸிமம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பற்றின நியூஸ் வந்து உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ இல்லை வேறு யாருக்காச்சோ அந்த மாதிரி நியூஸ் தேவைப்படுதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.